வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் கெஸ்மி. அக்டோபர் மாதம் என்னென்ன நம்பர்ஸ் ட்ரெண்டிங்காக வரப்போகுதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஒரு மாதமும் நம்ம ட்ரெண்டிங்காக வரக்கூடிய நம்பர்ஸ்னு கொடுத்துட்ருக்கோம். கரெக்டாக ஒரு நாலு நம்பர் தான் கொடுக்குறோம். அதுலேருந்து மேக்ஸிமம் நமக்கு ஒன்று இல்லை ரெண்டு வின்னிங் வந்து கன்ஃபார்மாக வந்துகிட்ருக்கு. அதே மாதிரியே டெய்லியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று இல்லை ரெண்டு நம்பர் அந்த இதுலேருந்து பாஸ் ஆகிட்டுருக்குது. என்றைக்கோ ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தான் நமக்கு இந்த நம்பர் மிஸ் ஆகுது. மற்றபடி இந்த நம்பர் தான் நமக்கு ஓரளவுக்கு ட்ரெண்டிங்காக வரக்கூடிய நம்பர்கள்னு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நாம் ஒரு ஒரு மாதமும் என்ன நம்பர் கொடுத்தோம், அது எத்தனை வின்னிங் வந்திருக்குது அப்படின்றதையும், அடுத்த மாதம் நமக்கு எப்படி வரப்போகுது, எது இதெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கும், அதே மாதிரி எதில் வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முடிஞ்ச மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுசாக புரியும், நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கும்போதும் இந்த நம்பரை மனசில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. போன மாதம் நான் எங்களுடைய வீடியோவை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவுடைய லிங்க்கை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுசாகவே புரியும். இந்த மாதம் ட்ரெண்டிங்காக நமக்கு வரப்போகிற நம்பர்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆரம்பத்தில் கொடுத்துருந்தோம் டிசம்பர் மாதம் 2019 2750 இந்த நம்பர் தான் ட்ரெண்டிங்காக வரப்போகுது, இதுலேருந்து வின்னிங் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாலு நம்பர்லேருந்து மூணு தடவை நமக்கு வின்னிங் வந்திருக்கு. சிங்கிள் போர்டாக இருந்தாலும் சரி, ஏசிபிசியாக இருந்தாலும் சரி, அதிகமான நம்பர்ஸ் இதுலேருந்து தான் நமக்கு ஜென்ரேட் ஆகி வந்திருக்குது. இந்த மாதமும் நமக்கு ஒரு பெரிய ஹிட்டான மாதமாக தான் அமைஞ்சிருந்தது. இது எப்படி சொல்கிறோன்றது புரியாதவங்க சார்ட்டை போய் பாருங்கள். சார்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுசாகவே தெரியும், 2750 தான் அந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்தது. வின்னிங்கும் பார்த்திங்கன்னா மூணு வின்னிங் இந்த நம்பர்லேருந்தே நமக்கு ஜென்ரேட் ஆகி வந்திருந்தது. அதே மாதிரி ஜனவரி மாதம் 3872 நமக்கு அதிகமாக ட்ரெண்டிங் ஆகி வரக்கூடிய நம்பர்கள்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த மாதமும் நமக்கு மூணு வின்னிங் வந்திருந்தது. போர்டை பொறுத்த மட்டுமோ ஏசிபிசி எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா இந்த 3872 ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்தது. இந்த மாதம் நமக்கு ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்சுது. இந்த மாதத்துக்கான ட்ரெண்டிங் நம்பர் சொல்லும் போதே சொல்லியிருந்தோம், இதுலேருந்து நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து ப்ளே பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு. அதே மாதிரி தான் வந்திருந்தது. அதுக்கு அடுத்த மாதம்னு பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் வந்திருந்தது. பிப்ரவரியில் 3805 கொடுத்துருந்தோம், அதுலேருந்து ஒரு வின்னிங் வந்திருந்தது. ஏபிபிசி ஏசி போர்டை பொறுத்த மட்டும் அதிகமாகவே வந்திருந்தது. நீங்கள் ஏர்லி சார்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதம் மார்ச் மாதம் நாங்கள் ட்ரெண்டிங் நம்பர்ஸாக வரக்கூடியது 6149 கொடுத்துருந்தோம். இந்த நாலு நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா மூணு வின்னிங் வந்திருந்தது. அதே மாதிரி ஏபிபிசி ஏசிலேயும் அதிகமான நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகி திருப்பி திருப்பி வந்திருந்தது. இந்த நம்பர்ஸ் வந்து இல்லாமல் ஒரு நாள் கூட நமக்கு ஜென்ரேட் ஆகி வரல. அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாகவே நமக்கு இந்த 6149 அந்த மாதம் ஃபுல்லாகவே திருப்பி ரிப்பீட்டட் ஆகி வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஜூலை மாதம் பார்த்திங்கனாலும் 8305 அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லணும். அதே மாதிரி அதுலேருந்தும் நமக்கு ரெண்டு வின்னிங் வந்திருந்தது. போர்டை பொறுத்த மட்டும் அதே மாதிரி தாங்க வந்திருந்தது. நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதமும் ஒரு ட்ரெண்டிங் நம்பர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஆகஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாகவே வின்னிங் ஒரு நம்பர் வந்திருந்தது. ஏபிபிசி ஏசியில் 7 நம்பரும் போர்டை பொறுத்த மட்டும் 36 போர்டில் 17 போர்டும் பாஸ் ஆகியிருந்தது. அந்த மாதமும் நமக்கு ஒரு பெரிய ஹிட்டாக இருந்தது. ட்ரெண்டிங் நம்பர்ஸ்னு கொடுத்த நம்பர்லேருந்து டெய்லி ஒரு நம்பரில் ரெண்டு நம்பர் நமக்கு வந்துக்கிட்டே இருந்தது. குழுக்களை பொறுத்த மட்டும் நமக்கு குறைவான குழுக்கள், 12 குழுக்கள், 13 குழுக்கள் தான்றதுனால நம்மளுடைய வின்னிங் நம்பர்ஸ் கம்மியாகிடுது. 1, 2 அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி போன மாதம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர்ஸ்னு சொல்லி கொடுத்துருந்தோம், 5083 இதுலேருந்து திருப்பி அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெய்லி ஒரு போர்டு இல்லை ரெண்டு போர்டு கண்டிப்பாக வரும்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்திருந்தது. இந்த நம்பர்ஸ் இல்லாமல் மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ரெண்டு நாளை தவிர்த்து பார்த்திங்கன்னா மீது எல்லாமே உங்களுக்கு இந்த நம்பர்லேருந்து தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதம் பார்த்திங்கன்னா சி போர்டில் இந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகி வந்திருந்தது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இதில் பெரிய லாஸ் இல்லாமல் ஈஸியாக தப்பிச்சதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் சி போர்டில் இந்த நம்பர்ஸை ப்ளே பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கும். நாம் அதே மாதிரி சொன்னோம், இந்த மாதம் வின்னிங் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்பர்கள்னு 855, 585, 558, 805, 508 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்மளோட வின்னிங்கில் பார்த்திங்கன்னா 508 ஒரு தடவை வின்னிங் கரெக்டாக வந்திருக்கு. இந்த வீடியோவை பார்த்து யாரெல்லாம் வின்னிங் எடுத்திருந்தீங்களோ அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
அந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்த நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா பிசி ஏசியும் வந்திருக்கு, சி போர்ட் நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒன் ரெண்டு போர்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு ஹிட் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி சார்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் 405 வந்திருக்கு இல்லையா ரிசல்ட்டு. அதுலேருந்து தான் இந்த மாதம் போன மாதம் நமக்கு ஸ்டார்ட் பண்ண குழுக்கள் அதில் பார்த்தீங்கன்னா 405 பிசி பாஸ் ஆகிருக்கு, மறுநாள் 868 ஏசி 8 பாஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி 508 மறுநாள் வந்திருக்கு, அது டைரெக்டாகவே வின்னிங் வந்திருக்குது, 225 பாஸ் ஆகிருக்கு, 673 பாஸ் ஆகிருக்கு, 420 பாஸ் ஆகிருக்கு, 407 பாஸ் ஆகிருக்கு, 993 பாஸ் ஆகிருக்கு, 070 பாஸ் ஆகிருக்கு. அடுத்த ரெண்டு நாள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 196 464 நாம் கொடுத்த ட்ரெண்டிங் நம்பர்லேருந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 993 ரிசல்ட் வந்த அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்சோல்டு 955 வந்தது, அதுலேயும் ரெண்டு போர்ட் நமக்கு 5 பாஸ் ஆகிருந்தது. அடுத்ததாக 464 அப்புறம் 818 பார்த்திங்கன்னா 8 பாஸ் ஆகிருக்கு, கடைசி குழுக்களை பார்த்தீங்கன்னா 510 வந்திருக்கு, 50 பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் கொடுத்த 4 நம்பர் 8350 இதுலேருந்து தினைக்கும் நமக்கு எப்படி ரிப்பீட் ஆகி வந்திருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். செப்டம்பர் மந்த்து நம்ம எப்படி வரும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தது நம்ம சொல்லியிருந்த மாதிரியே 508 855 இது ரெண்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 508 நமக்கு கரெக்டாக ஒரு வின்னிங் நமக்கு வந்திருந்தது. இதே மாதிரி செப்டம்பர் மாதம் என்னென்ன நம்பர்ஸ் ட்ரெண்டிங்கில் வரப்போகுதுன்றதை நாங்கள் பார்க்குறதும் போது சார்ட்டில் ஒரு வருஷமும் 2017 2017 2018 2019 பார்க்கும்போது நமக்கு இந்த வருஷம் அக்டோபர் மாதம் என்னென்ன நம்பர்ஸ் ட்ரெண்டிங்காக வரப்போகுதுன்றதில் ஒரு ஐடியா கிடைச்சிது. அப்படி நமக்கு ட்ரெண்டிங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் என்னன்றதை பார்த்தீங்கன்னா 0516 இதுதான் திருப்பியும் நமக்கு ட்ரெண்டிங் நம்பர்ஸாக வரப்போகுது. இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த 4 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வரும்ன்ற மாதிரி எங்களுக்கு வந்திருக்கு. இந்த மாதம் இந்த நம்பர்லேருந்து எத்தனை வின்னிங் வருதுன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாதம் என்ன மாதிரி கெஸ்ஸிங் வருதுன்றதை உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் கெஸ் பண்ணும்போது இந்த 4 நம்பர்லேருந்து 1 இல்லை 2 நம்பரும் உங்களுக்கு கெஸ்ஸிங்காக வர்ற மாதிரி இருந்ததுன்னா தைரியமாக நீ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஆல் போர்டில் உங்களுக்கு ஓரளவு கன்ஃபார்மாக இந்த 4 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா அந்த நம்பரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டபுள்ஸோ இல்லை ட்ரிபிள்ஸோ இந்த நம்பர்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா போன மாதத்து வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக புரியும். அதோடைய லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த மாதம் ட்ரெண்டிங்காக வரக்கூடிய நம்பர்கள்லேருந்து நமக்கு அதிகபட்சமான வின்னிங் வரும்ன்ற நம்பிக்கையோட உங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் இந்த வீடியோவை பார்த்துக்கான நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம்.